மனித குலத்திற்கு இறைவன் அளித்த நம்பிக்கை. அப்ப இந்த காலத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, யானைக்கு துப்பிக்கைனா மனிதர்களுக்கு நம்பிக்கை. அப்படின்னா யானைக்கு ஒரு துப்பை துப்பிக்கை வந்து எவ்வளவு முக்கியமோ, யானையோட துப்பிக்கையில தான் தண்ணி குடிப்போம், யானையோட துப்பிக்கையில தான் மூச்சு விடுவோம். அப்படிப்பட்ட அந்த யானைக்கு அந்த துப்பிக்கை அவ்வளவு முக்கியமா இருக்குன்னா மனிதர்களுக்கு நம்பிக்கை பெருமளவு முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இறைவனை கும்பிடுறோமோ இல்லையோ, ஆனா தினசரி நம்மளோட பிரச்சனைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தாதான் நம்ம கடவுளை கும்பிடுவோம், ஐயோ கடவுளே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனா அந்த பிரச்சனை இல்லாதப்ப கடவுளை நினைக்கிறோமா? கிடையாது. ஆக மனித குலத்திற்கு இறைவன் அளித்த நம்பிக்கை அதுதான். இந்த காலத்துல நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், கோபம், பொறாமை, கவலை, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸ்கூல்ல சின்ன பையன் ஸ்கூலுக்கு போவான், டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு ஒரே கவலை, கடவுளே டீச்சர் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கான், கடவுளே இவ்வளவு துணி இருக்கு துவைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு, கடவுளே மேனேஜர் ஏசிட்டாரு. அப்ப ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கடவுளே கடவுளே கடவுளேங்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு கடவுளை கூப்பிடுறாங்களா? கிடையாது, கடவுளையே மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட இதுதான். அப்போ ஒரு நாள்ல வந்துட்டு நமக்கு நிறைய துன்பங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டா சரி, இன்னைக்கு என்ன துன்பங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா ஆதியில இருந்து அந்த வரைக்கும் துன்பங்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சேன், சுடு தண்ணி மாதிரி தான் பஸ் தண்ணியில குடிச்சேன், அதுக்கப்புறம் சட்டையை தேடுறேன் சட்டையை காணும் சொல்லுவாரு தான் இருக்குது, அதுக்கப்புறம் முடிச்சா சாப்பாடு உரப்பா இருக்குது தண்ணி இல்லை, ஒரே உரப்பு உரப்புலயே உட்காந்துதான் வாயில ஐஸ் கட்டி எடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் மணி மூணு சுகமான சூடு வெயில் ஊத்துது ஏர்கோன் தட்டியும் புண்ணியம் இல்லை. 3000 ரூபாய் கொடுத்த ஏர்கோன் வாங்கினேன், ஆனா ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லை அந்த ஏர்கோன். அப்புறம் 5 மணிக்கு கால் வலிக்குது நடக்க முடியல, அப்புறம் 6 மணிக்கு சரி குடிக்கிறான்னு போனா தண்ணி பட்டு காலில், அது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு தூக்கம் வரல, நாளைக்கு வேலை இருக்கு. அப்போ ஒரு நாளை எடுத்துக்கிட்டோமா, அந்த நாளோட துன்பங்களை சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளவு துன்பங்கள். சரி, அதே ஒரு நாள்ல என்ன நன்மைகள், துன்பங்கள் இன்பங்கள், என்ன இன்பங்கள் இருக்குன்னு கேட்டா ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. இன்னைக்கா இன்பங்களா அப்படியே யோசிச்சா சரி ஏதோ சொல்லணுமே சொல்லிட்டு நல்ல சாப்பாடு இருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் நம்ம கேட்கணும், சரி வேற சொல்லு வேற சொல்லு, துன்பங்கள் அவ்வளவு சொல்றியே இன்பங்களை சொல்லுனா தெரியாது, இன்பங்களே இல்லாத வாழ்க்கையில நமக்கு துன்பங்கள் தான் கூட இருக்கு இன்பங்கள் விட. அப்ப ஏன் சரி துன்பங்கள் தான் கடவுள் பிடிச்ச ஏசுறது? உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு காது இருக்கா, நான் சொல்றேன் உனக்கு தெரியலையா? உனக்கு 6 வேளை உனக்கு பூஜை பண்றேன், 5 வேளை அபிஷேகம் பண்றேன், உனக்கு நாமாவா சொல்றேன், ஆனா எனக்கு துன்பங்களை கொடுக்கறேன் அப்படின்னு வந்துட்டு கடவுளுக்கு ஏசு. சில கோயிலெல்லாம் பார்த்தா அன்னைக்கு ஒருத்தர் வந்து தண்ணியில் போட்டுட்டு கோயிலுக்கு வந்துட்டு வேண்டுறாரு, என்னன்னா ஒரே ஆடுறாரு அவரு, ஆடிட்டு சொல்றாரு ஒரே கஷ்டமா இருக்கு எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னாரு. யாரு கடவுள்? அப்ப அம்பாள் சரியா அங்கேயே இருக்காங்க, அவர் சொல்றாரு ஒரே கஷ்டமா இருக்கு எல்லாம் ஒன்னால தான், ஒழுங்கா பிரச்சனையை போக்கிடு, இல்லை எடுத்துருவோம் பெல்ட்டு அப்படின்றாரு. இது இவர் பெல்ட் எடுப்பாரு, பெல்ட் எடுத்து அம்பாலே அடிச்சுப்பாரு. அப்போ பிரச்சனைன்ற போதுதான் கடவுளை தெரியுது. அப்போ ஒரு வாழ்க்கையில இன்பம் இருக்கா துன்பம் இருக்கான்னு கேட்டா துன்பம் தான் கூட இருக்கே, துன்பம் கூட இருக்கே, யாருக்குமே தெரியல. ஆனா துன்பம் இன்னைக்கும் வாழ்க்கையில துன்பங்கள் நிறைய இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. ஏன்னா துன்பம் இருக்கும் போதுதான் நமக்கு கடவுளோட ஞாபகம் வரும். அப்போ இறைவன் நம்மை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் நினைக்கிறோம். உடனே எழுத்த உடனே கடவுளை ஏற்கிறது, இன்னைக்கு ஒழுங்கா பாடலையா உடனே ஏற்கிறது, ஒன்னாலதான் நான் பாடலையே இன்னைக்கு இன்னைக்கு லேட்டா வந்துட்டு நான் உடனே இருக்கிறது, ஒன்னாலதான் லேட்டு சீக்கிரம் வந்திருப்பேன், காடி பங்க்சர் ஆயிருச்சு. அப்போ துன்பங்கள் கூடையா இருக்கு வாழ்க்கையில, ஏன்னா இறைவன் நம்மை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கு வந்து துன்பம் வரும்போது இறைவனுடைய தோட்டையே வருது. இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசுறோம், 12 மணிக்கு ராத்திரி அடிச்சுட்டு சயான் இப்படி இருக்க சயான் நண்ட இன்னைக்கு அடிக்க பேசுறது, அப்புறம் திடீர்னு 3 மணிக்கு போன டூ சத்தம் கேட்குது, போன தொடர்ந்து பார்த்தா சார்ஜ் முடிஞ்சு, சார்ஜ் முடிய போகுது. அப்பதான் தெரியும் சயாம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு சயாம் பேசுறதுக்கு 3 ஆயிடுச்சு, உங்ககிட்ட பேர் 3 மணி நேரம் 3 நிமிஷமா இருக்கு சயாம், நடக்குதா மெய் மறந்து? அதாவது அது அந்த விஷயம் நமக்கு இன்பமா இருந்தனால நமக்கு ஒண்ணுமே தெரியல. கடவுளோட ஞாபகம் யாரோட, அம்மா அப்பா மாதா பிதா யாரோட ஞாபகம் வரல, சயாமோட ஞாபகம் தான் வந்துச்சு. இதே அந்த 3 மணி நேரம் 3 நிமிஷமா இருக்கா இன்பமா இருக்கும் போது, இதே நம்ம யோசிச்சு பார்ப்போம், காராக ஓட்டுல நடு ராத்திரியில நம்ம ஒட்டி காயில எண்ணெய் இல்லாம ஓட்டுல நின்றா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்?
விபூதியா வந்துச்சான் ரொம்ப வருந்தி சொன்னாரா இல்ல பாபா இந்த இடத்துல விபூதி கொடுக்க மாட்டேங்கிற
வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி சாயம்.